வித்யா என்பது ஒரு ஞான பூமி. அது நிறைய சிந்தனையாளர்களை ஞானிகளை உலகிற்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்போது ராமகிருஷ்ணர் போன்றவர்கள், அரவிந்தர் போன்றவர்கள், ரமணர் போன்றவர்கள் உங்களைப் போல ஊர் ஊராக சென்று மக்களை பார்த்து பேசியது என்பது கிடையாது. அவர்கள் ஊடகங்களில் பேட்டி கொடுத்தது என்பது கிடையாது. ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைத்துக்கொண்டோ ஒரு போஸ்டர் வைத்துக்கொண்டோ தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டது கிடையாது. ஆனால் நீங்கள் அவற்றை செய்கிறீர்கள் அல்லது செய்கிறவர்களை ஊக்குவிக்கிறீர்கள். அது ஏன்? ஞான மார்க்கம் என்பது வியாபாரத்தில் இறங்குவது என்பது நல்லதா? ரமணர் ஃப்ளெக்ஸ் போர்டு போடல என்னத்துக்கான? அப்போ ஃப்ளெக்ஸ் இல்லை. அந்த காலத்தில் அவர் கையில் என்ன இருந்ததோ அது வச்சு மக்களுக்கு எப்படி அவர்கிட்ட இருக்கிறது சேர்த்துணுன்றதுக்கு அவர் முயற்சி பண்ணாங்க. அந்த காலத்தில் அவர் கையில் என்ன வசதி இருந்ததோ அதில் புத்தர் ஒரு ஒரு கிராமத்துக்கு 40 வருடம் சுற்றுனாங்க. என்னத்துக்குன்னா அவருக்கு டெலிவிஷன் கிடையாது, ரேடியோ கிடையாது, ரெக்கார்ட் பண்ணி சிடி அனுப்ப முடியாது, இல்லை இன்டர்நெட்டில் சொல்ல முடியாது. இதனால் அவர் அவருடைய சீடர் சுற்றுனாங்க. நம்ம மக்களும் சுற்றுறாங்க. ஆனால் இப்போ தொழில்நுட்பன்றது இருக்குது. தொழில்நுட்பன்றது அது ஒரு கருவி மட்டும்தான். நன்மைக்கு உபயோகப்படுத்த முடியும், கெடுதலுக்கு உபயோகப்படுத்த முடியும். பிரத்தியொரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அது மனப்பூர்வமாக இருக்குதோ தெரியாமல் இருக்குதோ, ஆனால் எங்கே இருந்தாலும் அடுத்தபடி போகணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. அடுத்தபடியான அவன் என்ன நினச்சிக்கலாம் இப்போதுக்கு அவனுடைய மனத்தில், இப்போது நான் 10,000 சம்பாதிச்சிருந்தேன், 20,000 வந்தால் அடுத்தபடி நினச்சிக்கிறான். ஆனால் அவன் 20,000 ஆசைப்படலை, இல்லை வீடுக்காக ஆசைப்படலை, நல்லா வாழணும்ன்றது வாழ்க்கையில் ஒரு அடுத்தபடி வேணும்னு ஆர்வம். இது நாம் இல்லை, வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போனப்புறம் 70 வயசு 80 வயசுக்கு அப்புறம் பார்க்க முடியும். எவ்வளோ சேர்த்துனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வாழ்க்கைன்றவுடைய குவாலிட்டி நம்ம உள்ளத்தில் தான் இருக்குது. நம்ம உள்ளம் எப்படி நடக்குதோ இப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றது பிரத்தியொரு மனிதனுக்கு இருக்குது. ஆனால் எப்படின்னு தெரியாமல் இருக்கிறான். இப்படி எப்படின்னா எல்லாருக்கும் தாகம் இருக்குது, தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட இங்கே தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பானை முழுக்கமாக இவருக்கெல்லாம் தாகமாக இருக்குது, நாம் சும்மாவே உட்காந்துக்கிறோம். இல்லை நான் அப்படி இல்லை, ஃப்ளெக்ஸ் போர்டு போடுவேன், இங்கே தண்ணி இருக்குது வாங்கன்னு. அப்படி இங்கே படிப்பு இல்லாதவங்க படிக்க தெரியல நான் எழுதுதுன்னா கத்திட்டு சொல்லுவேன். அப்படியே கேட்கலன்னா இந்த மாதிரி மைக்ரோஃபோன் வச்சு கத்திக்குவேன். என்னத்துக்குன்னா தண்ணி இருக்குது, தாகமாக இருக்கிறவங்க சும்மா சுற்றி அலைஞ்சே இருக்கிறாங்க, சொல்லாமல் உட்காந்து அதே ஒரு பெரிய குற்றம் தானே. அது ஒரு குற்றமா என்று எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது ரமண மகரிஷி இருந்தபோது நீங்கள் தொழில்நுட்பம் இல்லை என்று சொல்கிறீங்க. அப்போ அந்த அளவில் ஒரு தொழில்நுட்பம் இருந்தது. இப்போ வந்து அரவிந்தரும் பாரதியாரும் ஒரே இடத்துல தான் வசித்தாங்க, ஒரே ஊரில். பாரதியார் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார், அரவிந்தர் அவரை தினமும் சந்திக்கக்கூடியவராக இருந்தார். உங்கள் பத்திரிகைகளை என்னை பற்றி எழுதுங்கன்னு அவர் கேட்டதாக வந்து வரலாறுகள் இல்லை. இப்போ ரமணர் வந்து அவரை பற்றி தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட பால் பிரண்டன் வந்து வெளிநாட்டிலிருந்து அவரை பார்ப்பதற்காக தேடி வந்தார். அப்போ அவர் வேண்டாம் என்னை பற்றி எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் தானே, என்னை பற்றி ஒன்றும் எழுத வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை என்னத்துக்குன்னா அவருக்கும் ஆர்வம், மக்களுக்கு சேரணும் இதுன்ற ஆர்வம் இருக்குது தானே. இல்லை அது தவறு என்று நான் சொல்லலை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து வந்து உங்களுக்கு புரிகிறதா என்று நான் கேட்டேன். கட்டாயமாக புரியுது. அது புரியாமல் என்ன ஆபத்து எல்லாத்துலேயும் இருக்குது. ஆபத்து இருக்கிறதுன்னு வாய்ப்பு விட்டுடலாமா? வாய்ப்பு இது எனக்காக வாய்ப்பு இல்லை. எனக்கே நான் கண்ணு மூடினா முடிஞ்சு போத்தேன் வாழ்க்கை. கண்ணு மூடி இப்படி உட்காந்தா கடைசி சின்னத்துவருக்கு இப்படியே உட்காந்துடுவேன் நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி இருக்குது, தாகமாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க கண்ணு மூடி உட்காந்துக்க முடியும், ஒரு நேரம் வந்து அது பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தாகம் நீங்கட்டோன்ற ஒரு ஆர்வம், அவ்வளோதான். மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால இல்லை, அவருக்கு ஆர்வம் இல்லை, நமக்கு தாகமாக இல்லைன்னு சொன்னால் நான் பாட்டு நான் கண்ணு மூடி உட்காந்துக்கிறேன், எனக்கு என்ன. அப்புறம் பொதுவாக வந்து
ஒரு விஷயத்தின் மேலே இது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? இது மார்க்கெட்டிங் தாராளமாக பேசலாம். இல்லை இதை பற்றி நான் பேசுவவங்களுக்கு ஒரு வேலைக்கு இவ்வளோ பேருக்கு அதிகமாக இருக்குமோங்கிறதுனால தான் நான் அதுக்கு அப்படியே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னே சொல்லிடலாம், என்ன அதுக்கு பிரச்சனை? கட்டாயமாக மார்க்கெட்டிங் தான், அதை பற்றி ஒன்றும் சந்தேகம் என்ன. மார்க்கெட்டிங் இஸ் நாட் அ பேட் திங், யூனோ. ஒரு முதல் இது 30 ஒரு இது திஸ் இஸ் 31st இயர் ஃபார் அஸ். முதல் 18-20 வருஷம் நாம் எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஒரு புரோஷரை ஒரு பேனரை நான் போடல, ஒரு எங்கேயோ ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்கல, ஒரு டெலிவிஷனில் போகல. வேணும்னு நான் பேண்ட் இட் வாஸ் நாட் அலவுட். ஆனால் இந்த 10 வருடத்தில் 12 வருடத்தில் ரொம்ப சத்தம் போடுவோம். என் முகம் பார்த்து பார்த்து சென்னையில் உங்களுக்கு எரிச்சல் வருதோ என்னமோ, எங்கே பார்த்தாலும் எந்த பஸ் மேலே பார்த்தாலும் ஆட்டோவில் பார்த்தாலும் ஒரு விதமான ப்ளசண்ட்டான ஒரு எரிச்சல் வராது வந்துட்டு. ஆனால் அந்த விளம்பரம் தேவையாங்கிற கேள்வி வருமான இல்லை. இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த 10-12 வருஷத்தில் நாம் பல சோஷியல் மூமெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஆன்மீகத்துக்காக ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை எனக்கு. இப்போ கூட இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே யாரே எந்த கிளாஸுக்கு வந்திருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்னால வந்தவங்க ஒரு 5% கூட கிடையாது. மித்தவங்க எல்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் உணர்ந்தாங்க, அவரோடைய ரிலேட்டிவ்ஸோ நண்பரோ யாரோ ஒருத்தர் உணர்ந்தாங்க, அவர் வந்து சொன்னதுனால தான் அவர் வந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த சோஷியல் மூமெண்ட் ஆரம்பித்தப்புறம் நமக்கு ரொம்ப தேவை சப்போர்ட். இப்போது ஒரு 32,000 குழந்தைக்கு எஜுகேஷன் நடக்குது, தோராயமாக 2 கோடிக்கு நெருக்கமாக மரம் நட்டிருக்கிறோம், பல விதமான செயல் நடக்குது உலகம் முழுக்கமாக. தமிழ்நாட்டிலே இதெல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு எல்லாமே உதவி இல்லாமல் நடக்காது. இந்த 10-12 வருஷத்தில் தான் இவ்வளோ சத்தம். நாம் முதல் 20 வருஷம் ஒரு சத்தம் நான் பண்ணலை. என்னதுக்குன்னா, ஆன்மீகத்துக்காக ஆன்மீக செயலுக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, எப்படியும் வருவாங்க. அது இல்லாமல் நான் ஏதோ ஒன்று பிளான் போட்டிருந்தேன், அதை அந்த அளவுக்கு வந்தால் அங்கே முடிச்சு சும்மா இருக்கணும்னு. ஆனால் மக்களுடைய ஆர்வம் பார்த்தா நான் கற்பனை பண்ணதுக்கு மேலே இருக்குது, அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது. இவ்வளோ ஆர்வம் உலகம் முழுக்கமா ஒரு இடத்துல இல்லை. இது பார்த்தப்போ நாம் சும்மாவே இருக்கிறது சரியில்லை, நாம் பண்ணுறோம். இது அடிப்படையாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஈசா மையம்ன்றது ஒரு 3,000 மக்கள் ஃபுல் டைம் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. தோராயமாக ஒரு 30 லட்சம் மக்கள் பார்ட் டைம் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. யாருக்கு ஒரு காசு இதனாலே சம்பாதிக்கிற மாதிரி இல்லை. என்னை சேர்த்தி நோபடி ஏர்ன்ஸ் எனி மணி ஃப்ரம் திஸ். எல்லாருமே இங்கே வரணுன்னா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா சென்னையில் அவருடைய பணம் செலவு பண்ணி நடத்துகிறாங்க. ஃபவுண்டேஷன்லேருந்து ஒன்றும் பணம் கொடுக்கல. எல்லாமே இப்படி தான் நடக்குது எங்கே போனாலும். எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக மக்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க? அவருக்கு மதிப்பாக அவருக்கு ஒரு நன்மையாக இருக்குது, இன்னொரு 10 பேருக்கு அது சேரணுன்னு ஆர்வம் இருக்குது. இப்போது எந்த விதமான மார்க்கெட்டிங் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தாங்க, இப்போவே சொல்கிறாங்க இது என்ன சத்குரு நமக்கு தெரியவே இல்லையே இப்படி இருக்குதுன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்லியிருக்கலாமே நீங்கள். இன்னும் எவ்வளவோ 100,000 பேர் எனக்கு வந்து சொல்கிறாங்க இதே வார்த்தை. அப்படின்னா என்ன பிரச்சனை என்னென்னா, நாம் பேசலை சத்தமாக. இப்போது சத்தமாக பேச தேவை வந்திருக்குது. என்னத்துக்குன்னா, இப்போது உலகத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்ன உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எல்லாம் மெத்தமாரி போயிடுச்சு. எப்பவுமே மனிதனுக்கு எப்பவுமே இல்லாத ஒரு சக்தி இப்போ இருக்குது. ஒரு சாமானிய மனிதன் ஒரு சூப்பர் மேனே சொல்லிக்கலாம். இப்போ நீ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கையில் ஏதோ இப்படி வச்சு அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட யார் கூட பேசுனா நீங்கள் சூப்பர் மேன் தானே? இப்போ எல்லோரும் ஆகிட்டாங்க அப்படியே சூப்பர். இவரெல்லாம் இப்படி சூப்பர் ஆகிறது உள்நிலையில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் வெளிநிலையில் ரொம்ப திறமை வந்துடுச்சுன்னா இதனால் ஒரு அழிவு வந்துடும் நமக்கு. எப்போ வெளிநிலையில் இவ்வளோ சக்தி வளர்ந்துருச்சோ உள்ளத்தில் ஒரு வளர்ச்சி தேவை. அந்த உள்ளத்தில் வளர்ச்சி உருவாக்குறதுக்காக சமூகத்தில் எந்த விதமான கருவி இல்லை. நம்ம கல்வின்றது சும்மா உணவு சம்பாதிக்கிறதுக்காக தேவையான கல்வி தான் சொல்லி கொடுக்குறாங்க. உள் வளர்ச்சிக்காக எங்கே கல்வி நடக்குது?
எந்த கல்வியான என்ன வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா இப்போ பிழைப்புக்காக தான் இருக்குது வெறும். இன்னொன்று, இப்போ கூட இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருந்தாலும் பாதி பேர் இன்னும் ஒரு நேரம் கூட சரியாக சாப்பிடல உலகத்தில். இது உணவு இல்லாததுனால இல்லை. இந்த 2011 தோராயமாக ஒரு 18 பில்லியன் மக்களுக்கு தேவையான உணவு நாம் தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த இந்த உலகத்தில். நாம் இருக்கிறது 7 பில்லியன் தான். அப்படி இருந்தாலும் பாதி பேர் சாப்பிடல, இப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உணவு யார் கையில் இருக்குதோ, யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்கோ, அவளுக்கு அவருக்கு மக்கள் பற்றி கவனமே வரல, அந்த உணர்வே வரல நெஞ்சில் அவருக்கு. உணவு இல்லாமல் பசியாக இருந்தால் என்ன பண்ணுறது? அது வேறு விஷயம். உணவிருந்து பசியாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று பண்ணணும் தானே. இப்போது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. இந்த உலகத்தில் மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு எல்லாமே தீர்வு கொண்டு வர மாதிரி நம்ம கையில் எல்லா விதமான சக்தி நம்ம கையில் இருக்குது. செய்கிற மனிதன் மட்டும்தான் இல்லாமல் இருக்கிறான். எதுக்கு இல்லாமல் இருக்கிறான்னா, அவனுக்குள்ளே அது அங்கே இருக்குது, இது ஒன்றுன்ற உணர்வு அவனுக்கு வரல. இது தனி அது தனி. தொழில் நடத்துக்கிறாங்க எல்லாத்துல. வேற எல்லாமே தொழில் பண்ணிக்கலாம். பசியாக இருக்கிறப்போ தொழில் பண்ணால் எப்படி? தாகமாக இருக்கிறப்போ தண்ணி தொழில் பண்ண முடியுமா நாமன்னு கேட்குறேன். எல்லாமே நல்லா நடக்கிறப்போ தண்ணி கூட பாட்டிலில் ஊற்றி சேல் பண்ணிக்கலாம், பரவாயில்ல மார்க்கெட். அது தாகமாக தாகத்தில் சாகுறாங்க, அப்போ போய் தொழில் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். தொழில் பண்ண அசிங்கம் தானே. இந்த அசிங்கம் உலகத்துலேயே நடந்தே இருக்குது. இந்த அசிங்கம் போகணுன்னா நான்ன்ற நோய் போகணும் மனிதனுக்கு. நான்ன்ற நோய் போகணுன்னா ஆன்மீகம்ன்ற தன்மை வராமல் இந்த நான்ன்ற நோய் போகாது மனிதனுக்கு.